ஒரு பொண்ணு சாரீ கட்டி இடுப்பு தெரிஞ்சா தப்பு இல்லை, அதுவே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மேலே ஒரு டாப் போட்டு அதில் ஒரு சின்னதாக இடுப்பு தெரிஞ்சா தப்பு. முதல்ல இந்த ஜாதிக மதம் உங்களுக்கு என்ன சொல்லி தருது உங்களுக்கு தெரியுமா? ஒரு புக் ஒன்று இருங்க, அதுபடி தான் மக்கள் எப்படி பிரிக்கணும், இந்த மாதிரி மக்கள் இப்படி தான் வாழணும் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த நாயருங்க நம்ம வாழ்க்கை ரூல் சொல்லுறது, கருப்பு ட்ரெஸ் நம்ம சாமிக்காகாது, நம்ம ஜாதிக்காகாது. இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான், ஆனால் இந்த மாதிரி நூற்று கணக்கில் இருக்குது. இதெல்லாம் ஏன் வந்து தெரியுமா? ஒரு ஆணை தாண்டி ஒரு பெண் நடந்துருவா, அவள் கொஞ்சம் வளர்ந்துருவா, தனியாக யோசிக்க ஆரம்பிச்சிருவா, தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சா தன்னை மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேவலமான இன்செக்யூரிட்டியால் எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். பெட்ரோல் விலை ஏறும் போது சண்டைக்கு போகிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இன்னைக்கு சின்ன சின்னதாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சண்டை போட்டு இதை மாற்றணும் நினச்சா தான் இனி வர ஜென்ரேஷனை நிம்மதியாக்க முடியும். க்யூட்டுக்கும் கிரிஞ்சுக்கும் சில நூல்த வித்தியாசம், அதே மாதிரி தான் நல்ல மனசுக்கும் அறியாமைக்கும் சில நூல்த வித்தியாசமாகுது. பிரா தெரியுது நீ சொல்கிற, அது நல்ல மனசே கிடையாதுடா, அது உன்னோட அறியாமை. அது ஒரு பொண்ணுக்கும் இருக்குது, உங்கள் அம்மாளுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, ஒரு ஆணுக்கும் இருக்குது. உடம்புல அது வெறும் ஒரு பாகம், அந்த பாகத்தை வழியே வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம், அது பொண்ணுங்களால் முடியும். அதை தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு பிராங்கிற விஷயம் யூஸ் பண்ணுறோம். அது வெறும் ஒரு துணி உனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீ இந்த கிரிஞ்செல்லாம் பண்ண மாட்டடா, அது இங்கே காட்டுறாங்க, அது தெரியுதுங்கிறது சொல்கிறது தப்பான வார்த்தைடா, அது அங்கே ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், அங்கே ஒன்று விஷயம் இருக்குது, அது அதை மட்டும் நீ புரிஞ்சால் போதும். நீ ஏன் தெரியும் இதை பண்ணுறேன், நாளைக்கு நான் பார்த்த மாதிரி வேறு ஒருத்தன் பார்த்துட்டா என்ன நடக்கும், அதுலேருந்து அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு யோசிச்சா அப்படி இருக்கும், அதுக்குள்ளே யோசிச்சு அந்த பொண்ணுத்துக்கிட்ட தப்பாக நடந்தேன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்ல மனசே கிடையாது மணியா, அது வந்து டோட்டலாக வேறு, இது இது அஃபென்ஸ் நீ பண்ணுறது. நீங்கள் காட்டுங்க மணி, நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த காமெடிலாம் போதுண்டா, இந்த பர்மா பண்ணிங்கிறோம்னு சொன்னால் பேர் மறந்து போச்சு, தங்கம் வைரங்களாக கீழே மறைச்சிக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தின்னு சொன்னால், செப்டிக் டேங்க் உள்ளே இருந்தாலும் சில விஷயம் மறைச்சிருக்குது, எடுத்து தின்றா நாயை.